ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேம்பாவணை 8th ஓல்டு புக்ல ஒரே ஒரு ஃபெயில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். தேம்பாவணி எழுதியவர் வீரமாமுனிவர். நகை செய் தன்மை இனம் பெளி இத்தாய் துகள் பகை செய் நெஞ்சமும் பற்றலும் ஒன்று உற முகை செய் மேனி தழுவி முத்திட குகை செய்யின் கோலமிட ஒத்ததே. அப்போ பொருள் என்னன்னா, குழந்தை இயேசு புன்னகை பூத்தார், அதை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. தீவினையை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டாள். இக்காட்சி அன்பு மேலிட குகை ஒன்று குனிந்து கோலமிட்டது போலிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ நகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நகைப்பு அப்படின்னா புன்னகை, முகைனா முட்டு, மேனினா உடல். சோ இதுல ஆசிரியர் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. புது புக்ல இவ்வளவு தெளிவா ஆசிரியர் குறிப்பு இருக்காது. சோ இந்த தேம்பாவணியை ஏற்றியவர் வீரமாமுனிவர். அவரோட இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது. சோ இவர்களின் பெற்றோர் கோண்டல் பெஸ்கி எலிசபெத் அப்படிங்கிறாங்க. சோ பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த கஸ்தி கிளியோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தாலி நாடு, பெரும்பாலும் இத்தாலி தான் கொடுப்பாங்க. ஸோ இவருக்கு தெரிந்த மொழிகள் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். ஸோ தமிழை இவருக்கு சொல்லி கொடுத்தவர் யாருன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறவர். ஸோ 30வது வயதுல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை இவரோட சிறப்பு. ஸோ இவர் எதற்கு வராங்க அப்படின்னா கிறிஸ்துவத்தை பரப்பதற்காக வரும்போது தமிழ் கத்துக்கிறாரு. ஸோ தமிழின் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பால் தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவ இலக்கியமே படைக்கிறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேம்பாவணி. தேம்பாவணி இல்லாமல் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஞான உபதேசம், பரமார்த்த குறுக்கதை, சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கமும் திருக்காவலூர் கலம்பகமும் அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்ட கேள்விதான், சரிங்களா? இவரோட காலம் 1680ல இருந்து 1747 வரைக்கும். சோ நூற்குறிப்புல தேம்பாவணியை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ தேம்பாவணியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம், தேம்பா பிளஸ் அணி. தேம்பா அணினா வாடாத மாலைன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேன் பா அணி, தேன் போன்ற இனிய பாக்களை உடைய மாலை அப்படின்னு பொருள். சோ ரெண்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இது ஆல்ரெடி போன பாட்டிலையும் நாம் பார்த்துருப்போம். இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, புது புக்ல இருக்காது. ஸோ கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள், 36 படலம், 3615 பாடல்கள், சரிங்களா? சோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மகவருள் படலத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா தேம்பாவணியோட டாபிக் முடியும். வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவரை பத்தி குறிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல தனியாவே இருக்கு, தேம்பாவணி இல்லாம. சோ அதுலயும் இதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.